ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் வந்து மாமியோட அவங்க அண்ணனை பார்க்குறதுக்காக வந்து அம்மாவும் மாமி எல்லோரும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் வேலை முடிச்சுட்டு ஈவினிங் வந்ததுக்கப்புறம் அம்மா சொன்னது மாதிரியே வீட்டில் வந்து அக்காவும் அதுக்கப்புறம் வந்து மாமியும் பசங்க எல்லாருமே மட்டும்தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்தோடனே அக்கா கிட்டே கேட்டேன், இன்னும் அம்மா வரலையா அப்படின்னதுக்கு, அம்மா இப்போ தான் ஃபோன் பண்ணாங்கடா, இது மாதிரி நாளை காலையில் தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு சொன்னதுக்கு, ஏன் அங்கே தங்க வர அளவுக்கு என்ன இது அப்படின்னதுக்கு, இல்லை இல்லை அவங்க சொந்தக்காரங்களும் நிறைய பேர் வந்திருக்காங்களாம், அதனால் அவங்க மாமி பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப நாள் கழித்து, அவங்க வந்திருக்கிறதுனால இப்போ அம்மா மட்டும் அதை அவங்கள விட்டுட்டு வந்தால் ஏதாச்சும் நினச்சிக்குவாங்களா அவங்க, அதில் மாமி சொன்னாங்களாம் இது மாதிரி வந்து நாளை காலையில் நம்ம கிளம்பி போவோம் அண்ணி அப்படின்னு சொன்னதுனால, சரின்னு அம்மாவும் வந்து சரி அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால அம்மா வந்து தங்குறேன் அப்படின்னாங்க. நான் தான் நீ வந்துடுவில்ல அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான், அதோட தம்பியும் வந்து இங்கே பக்கத்தில் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருக்கான், அவனும் வந்துடுவான். அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்களுக்கு நான் சாப்பாடு வந்து செஞ்சிருவேன், டியூஷன் முடிச்சுட்டு சாப்பாடு செஞ்சிருவேன், மணி 7 தானே ஆகுது, நான் வந்து டியூஷன் ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் வந்து நான் சாப்பாடு செஞ்சிடறேன் அப்படின்னதுக்கு, இல்லை இல்லை நீ ஒன்றும் செய்ய வேணாக்கா, நீ வந்து டியூஷனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கும் போயிட்டு கஷ்டம், இனிமேலாம் நீ ஒன்றும் சாப்பாடு செய்ய வேணாம், நான் பக்கத்தில் இருக்க கடையில் போயிட்டு டிஃபன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னதுக்கு, இல்லை இல்லை அம்மா வந்து மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டு தான் போயிருக்காங்க, அதனால் வந்து நம்ம ஏதாச்சும் அதுக்கு ஏதாச்சும் வந்து தொட்டுக்கிறதுக்கு மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்னதுக்கு, சரின்னு சொல்லிட்டு அப்போனா நீ இது பண்ணுக்கா, நீ பார்த்துக்கிட்டு நான் போயிட்டு செய்கிறேன் அப்படின்றதுக்கு, உனக்கு அதெல்லாம் தெரியுமாடானதுக்கு, அதெல்லாம் தெரியும், முன்னாடியெல்லாம் அம்மா வந்து வேலைக்கு போவாங்கள நம்மளை விட்டுட்டு அப்போல்லாம் அம்மா வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க நான் செய்வேன்க்கா, நீ அதெல்லாம் இது பண்ணாத அப்படின்றதுக்கு, நீ மட்டும் கடைக்கு வேலைக்கு போய்ட்டு இங்கே வந்து வீட்டில் வேலை பார்க்கலாமா, ஏன்க்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ பார்த்துக்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் போயிட்டு சமையல் அறையில் போயிட்டு எல்லாம் பண்ணேன். பண்ணதுக்கப்புறம் அக்காவுக்கே ஆச்சரியம் தாங்க முடியல, என்னடா இது ஒரு வேலை கூட வீட்டில் பார்க்க மாட்டான், துணி கூட துவைக்க மாட்டான், இன்றைக்கி அம்மா இல்லைன்னு நமக்காக இவ்வளவு உதவி பண்றதுக்காக இது பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அக்கா. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து டியூஷன் முடிஞ்சு பிள்ளைங்கலாம் போனதுக்கு அப்புறம் தம்பியும் வந்துட்டான், அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு மாமியோட பிள்ளைங்க எல்லாருமே வந்து நாங்கள் எல்லாருமே வந்து அப்புறம் வந்து தூங்கிட்டோம். காலையில் எழுந்திரிச்சு அக்கா வந்து அப்புறம் என்னை எழுப்புனாங்க, நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன், நல்லா அசதியில் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன், ஏன்னா அன்னைக்கு கொஞ்சம் வேலை கடையில் அதிகமாக இருந்ததுனால வெளியிலாம் போயிட்டு இருந்ததுனால அசதியில் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு பார்த்தா 7 ஆகிடுச்சு, நான் ஸ்கூலுக்கு நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன், நீ வந்து சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அக்கா சொன்னாங்க அம்மா வந்துடுவாங்களாம் ஒரு 11 தான் வருவாங்களாம், நீ வந்து போகிறபடி இருந்தால் போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க வேலைக்கு. இல்லைக்கா நான் அப்படியே லீவு கேட்கலான் இருக்கேன், உடம்பு ரொம்ப மாதிரி தெரியுதாக இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்குனாச்சும் போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேங்க்கா அப்படின்னதுக்கு, ஏன்டா என்ன பண்ணுது என்னென்னு கேட்டாங்க, இல்லைக்கா நேற்று ஒரு மூட்டை தூக்குறப்போ வந்து காலில் விழுந்துருச்சுது, அது கொஞ்சம் வீக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதான் எழுந்திரிக்க முடியல, நல்லா தூங்கிட்டேன், அதுக்கு தான் மாத்திரை போட்டுட்டு தூங்கிட்டேங்க அப்படின்னதுக்கு, அப்படியா அப்படின்னா நீ போய் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பாரு, பார்த்துட்டு அதுக்கு ஏதாச்சும் ஊசி போடுவாங்க ஏதாச்சும் பண்ணுவாங்க பார்த்துக்கிட்டு, நீ அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு போக வேணாம், லீவ் எடுத்துட்டு இன்றைக்கி அப்படின்னதுக்கு, இன்றைக்கி ரொம்ப வேலை இருக்காதுக்கா, இன்றைக்கி வந்து சும்மா பார்க்க தான் சொல்லி எடுத்துருக்காங்க, இன்றைக்கி எனக்கு ரொம்ப வேலை இருக்காது, ஒரு 1/2 மேலே நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் சரின்ட்டு அக்கா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க, ஏன்னா அவங்க ஸ்கூலில் வந்து இங்கேருந்து ஒரு 1/2 கிட்டே ட்ராவல் பண்ணுங்கிறதுனால வந்து அவங்க கொஞ்சம் முன்னாடியே போயிடுவாங்க 9 ஸ்கூலுக்கு. அதுக்கப்புறம் நான் தம்பியும் அவனும் காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நான் படுத்தே இருந்தேன் கொஞ்சம் நேரம், அதுக்கப்புறம் சரி பக்கத்தில் இருக்க கிளினிக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பைக் என்னால் ஓட்ட முடியல, அப்புறம் ஃப்ரெண்டு வந்து பக்கத்தில் ஒரு பையன் இருந்தான், அவன் வந்து கூப்பிட்ருந்தேன், அவன் வந்து அப்புறம் அழைச்சிட்டு போனான், அழைச்சிட்டு போயிட்டு இது மாதிரி கொஞ்சம் வீக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆயில்மெண்ட் இதெல்லாம் எழுதி கொடுத்தாங்க. எழுதி கொடுத்துட்டு ஒரு 3 நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி சார் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர்கிட்ட நம்ம சொல்ல முடியாதுல்ல நம்மளோட விஷயத்தையெல்லாம், அதனால சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையதுலையே அப்படியே சரி அவர் சொல்கிறது எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து கிளம்பி வர்றப்போ ஃப்ரெண்டு கேட்டால், அது நீ 3 வேலைக்கு போக மருந்து இருக்கிறதா, 1 இருக்க சொன்னாலே நீ இருக்க மாட்டேன், என்ன மாதிரி ஆளாக இருந்தால் இருப்பேன், நான்லாம் வீட்டில் சும்மா தானடா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுக்கு, உனக்கு என்னடா உங்கள் அப்பா வெளிநாட்டில் சம்பாதிக்கிறாரு, ஏகப்பட்ட சொத்து இருக்குது, நீங்கள் இருக்கலாம், இப்போ எங்கள் நிலைமை அப்படி கிடையாதுல்லடா அப்படின்னதுக்கு, அது மாதிரி
மாதிரி இல்லை இருக்கிறதும் கஷ்டம் தாண்டா. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து அடுத்தது என்ன செய்யணுங்கிறதே தெரியாது, ஒரு சோம்பேறியாகிடுவோம். இன்றைக்கி நீ பாரு, ஓரளவு வேலை பார்க்குற அக்கா எல்லாருமே ஓரளவு அடுத்தது நம்மளுக்கான வருமானத்தை இது பண்ணணுங்கிறதுனால எல்லாருமே வந்து சுறுசுறுப்பாக இருக்கீங்க. நான் எப்போ பார்த்தாலும் வீட்டில் தான் இருக்கிறேன், கிடைச்ச வேலைக்கு கூட போக முடியல, நல்லா அலுப்பு படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தான்.